இல்லீகல் இது பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூம் டிராமா வெப் சீரிஸ் வுட் செலக்ட்ல வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. இதுல பியூஷ் மிஸ்ரா, நேஹா சர்மா, அக்ஷய் ஓபராய், சத்யதீப் மிஸ்ரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஆரம்பிக்குது. நிஹாரிகா சிங் அவங்க அம்மாவோட தனியா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் அவங்க அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு அஃபேர் வச்சிருந்ததுனால சின்ன வயசுலயே வந்து இங்க வந்துட்டாங்க. அதுல இருந்து இவங்க அப்பா கூட வந்து எந்த கான்டாக்டும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஊர்ல ஒரு ஃபேமஸான லாயரா இருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணுற பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி அவங்க ஃப்ரெண்டை வந்து ரேப் பண்ண ட்ரை பண்ணாருன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபேர்ம்லேருந்து தூக்கி எறியப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு ஃபேமஸான லாயர் ஜனார்த்தனன் ஜேட்லி, சுருக்கமாக ஜேஜேன்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க, அவரோட ஃபேர்ம் வந்து இவங்களை வந்து ஹையர் பண்ணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க பெங்களூர் விட்டுட்டு டெல்லிக்கு போகணும். அவங்க அம்மாவை வந்து கூப்பிடுறாங்க. ஆனால் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து வேலை இருக்கிறதுனால இவங்களை போஸ் வராங்க. ஸோ இவங்களும் வந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இப்போ நிஹாரிகா சிங்க்கு வந்து 2 கேஸ் வந்து கொடுக்கப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா மெஹர் சலாம், இவங்க வந்து ஒரு குவாட்ரிபிள் மர்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க ஃபேமிலியையே, அதனால இவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீரஜ் ஷெகாவத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப் அக்யூஸ்டாக இருப்பார். அவருக்கு வந்து டிஃபென்ஸ் வாதாடுறதுக்கு வந்து இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே லவ் பண்ண அக்ஷய், அவர் வந்து ஜேஜேவோட பையனாக இருப்பார், இவரையும் வந்து மீட் பண்ணுறாங்க. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு ஒய்ஃபும் இருக்குது. சலாம் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி தான் ஜேஜே எடுத்திருப்பாரு. இதில் வந்து அவங்க ஃபேமஸான அவருக்கு வந்து ரூலிங் பார்ட்டியில் வந்து சீட் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. இப்போது நிஹாரிகாவுக்கு வந்து 2 கேஸ் இருந்தாலும் ஆஃபீஸ் ஃபுல்லாகவுமே வந்து நீரஜோட கேஸை எடுத்துக்க சொல்லி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டியும் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். நீரஜோட கேஸை வந்து வாதாடாததுக்கு நிஹாரிகாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் இருக்குது. ஆனால் மெஹர் சலாம் கூட வந்து இவங்க ஒரு இமோஷனல் கனெக்ட் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு இந்த கேஸை வாதாடுறதுக்கு தான் ஆசை. நீரஜ் ஷெகாவத் பார்த்தீங்கன்னா சூரஜ் ஷெகாவத்தோட பையனாக இருப்பார். சூரஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஹாரிகாவோட அப்பா. சூரஜுக்கு வந்து கல்யாணமாகி அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் வந்து நீரஜ். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நிஹாரிகாவுக்கு தம்பியாகவும் வரும். இவங்க அப்பாவையும் வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி வரும். அதனால அவங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனாலே இந்த கேஸை வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிஹாரிகாவுக்கு சாதகமாக இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க நீரஜோட கேஸை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். இப்போ அவங்க சூரஜ் ஷெகாவத்தை பார்த்து நான் வந்து வெறும் ப்ரொஃபஷனலாக தான் இதை டீல் பண்ணுறேன், இந்த அப்பா பொண்ணு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் பொண்ணு அப்படிங்கிறது வந்து உங்கள் ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது, நீரஜுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு இந்த கேஸை வந்து வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸில் இவங்களுக்கு எதிராக வாதாடுற வக்கீல் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனித். இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜேக்கு வந்து ஃபார்மராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவர் அங்கேருந்து ஏன் போனார் அப்படிங்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரபராதி மேலே வந்து எல்லா பழியையும் போட்டு அவருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கு அவர் வந்து அதை தாங்கிக்க முடியாமல் சூசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அந்த பழியெல்லாம் ஒரு ஆள் மேலே போடணும் அப்படிங்கிறதுனால புனித் மேலே இந்த பழியெல்லாம் போட்டு லா ஃபார்ம்லேருந்து இவரை வந்து தூக்கிடுவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா புனித் வந்து தனியாக ஒரு சின்ன லா ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஜேஜே வளர்கிற எல்லா மைண்ட் கேம்ஸும் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிஹாரிகாவை வந்து அடிக்கடி வார்னும் பண்ணிட்டு இருக்காரு ஜேஜேவை பற்றி, அவர் நல்லவர் இல்லை அப்படின்ட்டு. இப்போது இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா புனித்துக்கும் பர்சனல் ஆயிடுது. ஜேஜேக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிஹாரிகா சூரஜ் ஷெகாவத்தோட அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஸோ அதனால இவரை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இது மாதிரி நான் இதை எல்லார்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அது பண்ணாமல் இருக்கணும்னா நான் எலெக்ஷனில் நிற்கிறப்போ என் கேம்பெயினை ஃபுல்லாக வந்து அந்த செலவெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து மிரட்டுறாரு. சூரஜ் ஷெகாவத் அவங்க பையன் வந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்ட்டு அதை ஒத்துக்கிறாரு. ஜேஜேயோட சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபே வந்து பைத்தியங்கிற ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. இவங்க வந்து அவங்க தம்பி ரோஹன் அவர் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அதில் சந்தேகம் இருக்குது. இவங்க அதை வந்து ஒரு கொலைன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷமாக அதை இன்வெஸ்டிகேட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேஜே இவங்க வந்து அந்த ஷாக்லேருந்து வந்து மீண்டு வரலை, அதுலேருந்து வந்து இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ட்டு வந்து இவங்கள ஒரு வீட்டுள்ளரே தான் வச்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஹெல்ப்புக்கு வந்து புனித்தை அப்ரோச் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தரமாட்டாங்க, அதாவது தூக்கு தண்டனை. அப்படியே தூக்கு தண்டனை வந்து கொடுத்தாலும் அவங்கள தூக்கில் இட மாட்டாங்க. அவங்க சாகுற வரைக்கும் ஜெயிலில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் மெஹர் சலாமுக்கு வந்து இது ஒரு நரக வேதனையாக இருக்குது. இவங்களுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றலை. போலீஸ், கான்ஸ்டபிள்ஸ், வார்டன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதும் சாவு வராதா அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்குறாங்களாம். அதனால் இவங்களுக்கு வெளியே வர எந்த ஆசையும் இல்லை அப்படின்ட்டு நிஹாரிகாட்ட சொல்லிடுறாங்க. அக்ஷய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நீ இன்னும் கொஞ்சம் ஹார்டராக ட்ரை பண்ணணும் நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நிஹாரிகா அந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்ததுனால இவரும் நிஹாரிகாவும் அடிக்கடி ஒரே இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அக்ஷய் வந்து சொல்கிறாரு, இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க் தான், அவங்களுக்கு டேலண்ட் இருக்கிறதுனால தான் அப்பா வந்து அவரை ஹையர் பண்ணியிருக்காரு, வேறு எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீரஜ் வந்து ரேப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே ரேப் பண்ணியிருந்தா நிஹாரிகா எந்த சைடு ஸ்டாண்ட் எடுப்பாங்க? நிஹாரிகாக்கும் அக்ஷய்க்கும் ஒர்க் பிளேஸில் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. இது அவங்க ஒய்ஃப்க்கு இடையில ஒரு விரிசலை வந்து ஏற்படுத்துமா? ஜேஜே சைடு ஒரு நியாயம் சொல்கிறாங்க, அதே மாதிரி புனீத் சைடு வந்து ஒரு நியாயம் சொல்கிறாங்க. இதில் யார் பக்கம் வந்து உண்மை இருக்குது? மெஹர் சலாமுக்கு வந்து இவங்க நியாயம் வாங்கி தர முடியுதா? ஜேஜேயோட ஒய்ஃப் வந்து புனீத்தை வந்து ரோஹனோட கொலை வழக்கு சம்மந்தமாக ஹெல்ப் கேட்டிருக்காங்களே, அது என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு த்ரில்லர் கலந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக சொல்லியிருக்கிறது தான் இந்த இல்லீகல். ஷோவோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேயர் ஆஃப் ஸ்டோரி வந்து உள்ளர இருந்துச்சு. ஸோ அது ஒன்று ஒன்றா நமக்கு ரிவீல் ஆகும் போது பார்த்திங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் கோர்ட் ரூம் சீன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிஹாரிகா கேரக்டர் பண்ணியிருக்க நேஹா சர்மா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கதாபாத்திரத்தை வந்து நல்லா புரிஞ்சு நடிச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்தில் பார்த்திங்கன்னா யார் பக்கம் நியாயம் இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். அப்போ அப்படியே வந்து அதை விட இறங்கி அடிக்கிறதுக்கு வந்து ஒரு கேம் வந்து விளாட ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ இவங்களோட ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புனீத் இவர் வந்து ஒரு ஆக்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவருக்கு வந்து அந்த லா பற்றி பேசிக்கான ஒரு நாலேஜாக இருக்கிறதுனால இவர் அவரோட ரோலை வந்து ஆப்டாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமாக ஒரு லாயர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே நடிச்சிருக்காரு. கதையோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட லென்த் 10 எபிசோடு இருக்குது. ஒரு ஒரு எபிசோடும் வந்து 30 மினிட்ஸ் அளவில் இருக்குது. ஸோ ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இதை பார்த்து முடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதை வந்து நிறையா பிளேசஸ்க்கு ட்ராவல் ஆகுது, நிறையா கேரக்டர்ஸை வந்து ரிவீல் பண்ணுது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் வந்து லே பண்ணலை. ஸோ அந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கதை ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது. சூரஜ் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த சிட்டியில் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த சீன்ஸுமே அதை கன்வே பண்ணல. அதே மாதிரி ஜேஜே ஒரு ப்ரொஃபஷனல் லாயராக வந்து இருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாதாடுற மாதிரியோ இல்லை அவரோட இன்டெலிஜென்ஸை காமிக்கிற மாதிரியோ ஒரு சீனுமே இல்லை. லாஸ்ட் சீரிஸோட லாஸ்ட் எபிசோடில் வந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து வாதாடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். செலக்ட் வெப் சீரிஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மர்சியாக இருக்கட்டும், அசூராக இருக்கட்டும், ரைகார் கேஸாக இருக்கட்டும், இல்லை இந்த இல்லீகலாக இருக்கட்டும், செகண்ட் சீசன் வரணுங்கிறதுக்காண்டியே ஃபர்ஸ்ட் சீசனை வந்து எடுத்த மாதிரியே இருக்குது. நிறையா போர்ஷன்ஸை வந்து அன்ஃபினிஷ்டாக விட்டுருக்காங்க. இப்போ இந்த இல்லீகல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சீசனில் வந்து இந்த கதையை வந்து சொல்லி முடிக்க முடியும். ஆனாலும் வந்து செகண்ட் சீசன் வரணுமே அப்படிங்கிறதுக்காண்டி நிறையா ஸ்டோரிஸை வந்து அன்ஃபினிஷ்டாக விட்டுருக்காங்க. அது இந்த வெப் சீரிஸ் பார்த்து முடிக்கும் போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இது பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கோர்ட் ரூம் ட்ராமா த்ரில்லர். உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, கோர்ட்டில் உள்ள நிறையா சீன்ஸ், இது மாதிரி வெப் சீரிஸ் படங்கள்லாம் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் பிடிக்கும். நார்மல் ஆடியன்ஸுக்கும் இதில் நிறையா ட்விஸ்ட், டர்ன்ஸ், சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒன் டைம் வாட்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு நம்ம டக்கர் டிவியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3/5 தருவேன். அதுக்கு எல்லாம் ஒர்த்தான ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் தான் இந்த இல்லீகல். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.